தோழிகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபியில என்ன பார்க்க போறோம்னா ஒரு வடை பார்க்க போறோங்க. சூடா சுட சுட ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம வந்து ஒரு வடை பார்க்க போறோம். அது வந்து நம்ம வந்து அவுல்ல நம்ம இந்த வடை செய்ய போறோம். எப்பயுமே ஒரே மாதிரி உளுத்தம் பருப்புல கடலப்பருப்புல நம்ம வடை செய்வோம். அதெல்லாம் செய்யறதுனா ரொம்ப லேட் ஆகும் நம்மளுக்கு. இந்த வடை வந்து ஒரு கால் மணி நேரத்துல சட்டுன்னு செஞ்சிடலாம். அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்றேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து அவுள் வந்து இந்த அளவுக்கு எடுத்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேன் அவளை. இது வந்து கால் கிலோ அவள். இந்த அளவுக்கு ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா போதும், இது நல்லா ஊறிடும். அதனால இந்த அளவுக்கு ஊற வச்சு ஒரு கால் கிலோ அவள் எடுத்துக்கோங்க. அடுத்தது வந்து நம்ம வடைக்கு வந்து அவள் வடைக்கு வந்து ஆனியன் வந்து நான் 2 ஆனியன் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு ஆனியன் எடுத்துக்கோங்க. சோம்பு வந்து 1 ஸ்பூன் சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் இப்படி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை வந்து தேவையான அளவுக்கு கருவேப்பிலை. நீங்கள் வந்து கொத்தமல்லி தழை கண்டிப்பாக சேர்த்திக்கோங்க. இன்றைக்கி என்கிட்ட கொத்தமல்லி தழை இல்லாததுனால நான் சேர்த்திக்கல. நீங்கள் வந்து கண்டிப்பாக கொத்தமல்லி தழை சேர்த்திக்கோங்க, சூப்பராக இருக்கும். அரிசி மாவு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 4-5 ஸ்பூன் நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு 5 ஸ்பூன் அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை எப்படி கலந்து நம்ம வடை போடலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். நம்ம இந்த அரிசி மாவு இதிலே போட்டுடலாம். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்து தண்ணி வந்து ஒட்டுக்கா ஊத்திடாதீங்க. இப்படி வந்து நம்ம தண்ணி தெளிச்சு தெளிச்சு தான் பிசையணும் இது, இல்லைன்னா ரொம்ப தண்ணி ஆயிடும். பாருங்க இந்த அளவுக்கு நல்லா பிசைஞ்சிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இதை வந்து வடை பதத்துக்கு பாருங்கள் நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம். இது நல்லா இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா தட்டுற அளவுக்கு நம்மளுக்கு வந்து வடை தட்டுற அளவுக்கு வந்துருச்சு. இப்போ வந்து ஒரு 1/2 லெமன் புளிஞ்சு விட்டுக்கலாம். நம்ம வடைங்களுக்கு வந்து இது கொஞ்சம் புளிப்பு இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் 1/2 லெமன் மட்டும் புளிஞ்சு விட்டுக்கோங்க, சூப்பராக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்ம அவுள் வடைக்கு வந்து நம்ம எல்லாம் ரெடி பண்ணிட்டோம். வடை பதத்துக்கு நம்ம வடை மாவு மாதிரி நம்ம அவுளில் ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை எப்படி நம்ம போட்டு எடுக்கிறது எண்ணெயில் நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா இவ்வளோ இப்படி எடுத்துக்கோங்க. ஒரு உருண்டை எடுத்து கையில் இந்த கையில் வச்சு இப்படி நல்லா தட்டி நம்ம வடைக்கு தட்டுற மாதிரி தான் தட்டி நடுவில் வந்து ஒரு ஹோல் போட்டுருங்க. அப்போ வந்து நம்மளுக்கு வந்து எல்லாமே நம்ம வெந்திருக்கும். நம்மளுக்கு இப்படி ஹோல் போட்டால் எல்லாமே வெந்துடும். இப்போ வந்து நம்ம போடுறோம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான நம்மளுக்கு அவள் வடை ரெடி ஆயிடுச்சு. அப்படியே உளுந்து வடை மாதிரியே இருக்குங்க பார்க்கறதுக்கு. நீங்க சாப்பிட்றதுக்கு அதை விட கூட சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, செம டேஸ்டா இருக்கும். இந்த மழை காலத்துக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் சூப்பரான அவள் வடை ரெடி.